ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாங்க, நம்ம வீட்டில் இந்த பொருள்லாம் இருக்கும், நகை வாங்கினா இந்த டப்பிங்கெல்லாம் இருக்கும், அதை வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் செய்யலாம். பாருங்கள், இது வந்து செயின் வைக்கிறது, இல்லைனா வளையல் வச்சுக்கிறது, அது ரெண்டு மோதிரம். இந்த மாதிரியான வேஸ்ட்டு பாக்ஸை எடுத்து அதை நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம். வாங்க, இதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கம்மு பாக்ஸு அவ்வளோதான். நம்ம ஏதாவது ஸ்டோன் ஒர்க் வச்சுருந்தோம்னா அந்த ஸ்டோன் ஒர்க் வச்ச இது பாருங்கள், நாங்கள் ஸ்டோன் ஒர்க் வச்ச இது மாதிரி லேஸ் விற்கிது. இந்த லேஸ் வந்து இதே போல் கத்திரிக்கோளால் நல்லா நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்மளுக்கு எந்த டப்பா வேணுமோ அந்த டப்பாவை முதல்ல செலக்ட் பண்ணி, பழைய டப்பா இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஃபேட் ஆகிடும், இல்லை கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற டப்பாங்களையெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ஒட்டிக்கலாம். வெறும் கம்மே போதுங்க, ஃபெவிகால் ஏப்போ போதும், இதுக்கெல்லாம் நிறையா வேண்டியதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் டப்பா உள்ளே வச்சு ரெடி பண்ண போகிறோம். பெரிய டப்பா, அதுக்கப்புறம் கீழே சின்ன டப்பாவும் மஞ்சள் குங்குமம் டப்பா வைக்க போகிறோம். இப்போ அந்த லேஸ் கட் பண்ணணும் தானே, அந்த லேஸோட அப்படியே பாருங்கள், அந்த டப்பாவுக்கு கம் தடவிக்கணும். இப்போ வந்து இந்த டப்பா திறந்து மூடுறது. இந்த டப்பாவுக்கு பாருங்கள் இந்த மாதிரி லேஸ் ஒட்டுறது. நான் சொன்ன பாருங்கள், ஃபெவிகால் இங்கே ஒட்டினா போதும். இதை எடை விடாமல் நல்லா அமுத்தி பிடிச்சி இந்த மாதிரி கம் வெளியே வந்தாவே போதும். இது காஞ்சிடுச்சுன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த டப்பா ஃபுல்லாக கீழ் பகுதியை சுத்தமாக இது மாதிரி ஒட்டிக்கோங்க. கம் போட்டு நல்லா இது பண்ணிங்கனாவே போதும், அதுவே டக்குன்னு ஒட்டிக்குது. நீங்கள் வேறு எதுவுமே போட வேண்டியது இல்லை, எந்த கம்மும் போட வேண்டியது. ஃபெவிகால் போடலாம், இல்லைன்னா நம்ம சாரி கொட்டுற ஸ்டோன் ஒர்க் வைக்கிறோம் பாருங்கள், அந்த கம்மே போதும், க்ளூ கம் அப்படிம்பாங்க, அதே போதும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இப்போ அந்த ஸ்டோன் வச்சு கட் பண்ணோம் பாருங்கள், அந்த லேஸை இந்த பாக்ஸ்க்கு அடிப்பகுதியில் இப்படி ஒட்டிடுறோம். இங்கே பாருங்கள், நல்லா ஒட்டும் பாருங்கள். கொஞ்சம் அமுத்தி பிடிச்சிட்டோம்னா நல்லா அந்த இதுக்கு ஒட்டிக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வேஸ்ட்டு திங்ஸு இது வச்சு செய்கிறோம். ஏன்னா நம்ம இது போய் டெக்கரேஷன் பண்ணுறது, நம்ம வச்சிருக்கு உள்ளே இருக்கிற நகையை விட வெளியே பார்வை பார்த்தா, ஓ இவங்க செஞ்சது இன்னும் சூப்பராக இருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகார்த்தமாக இருக்கும். இதுவே கல்யாணம் பொண்ணுக்கு கூட கிஃப்ட் பண்ணலாம். அதாவது இது ரெண்டு பாக்ஸையும் ஒரு தர்மாக்கோளுக்கு அடியில் வச்சு, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுங்க ரெண்டையும் வச்சிட்டிங்கன்னா அது கல்யாண கிஃப்டாகவும் கூட இருக்கலாம். ஜுவல்லாக கொடுக்கும்போது இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி ஸ்டோன் ஒட்டிட்டோம். கொஞ்சம் இதுவாக இருக்கும், கொஞ்சம் இழுத்து ஓட்டினா சரியாயிடும். இந்த ஒயிட் எல்லாம் காஞ்சிடுச்சுன்னா நல்லா சூப்பராக அமைஞ்சிடும். பாருங்க, சூப்பராக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஒட்டிக்குச்சு. இப்போ வந்து இது வந்து ஸ்டோன் வைக்கிறோம், அதாவது ஒரு அந்த கீழ்ப்பகுதி வந்து அந்த ஸ்டோன் வச்சிடும். இது மேல் பகுதி அப்படி அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு லேஸ் இருக்கு எங்ககிட்ட, அந்த லேஸ் ஒட்டிட்டோம். இதுக்கும் கம்மு தடவி ஒட்டினா அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது சின்ன வேஸ்ட்டு பொருளை வச்சு நம்ம வீட்டிலையே வரவங்களுக்கு கூட மஞ்சள் குங்குமம் நவராத்திரி டைமும் கொடுக்கலாம். பாருங்கள், இது நூலில் செஞ்சது, அதனால் நல்லா இதாகிடுச்சு. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணுங்க, அப்போ நம்ம செய்கிறதுக்கும் ஒரு பொறுமை வேணும், பார்க்கறதுக்கும் ஒரு பொறுமை இங்கே இருக்கணும். இது பாருங்கள், இந்த லேஸ் தான், இந்த லேஸு நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இது டப்பாக்கு மீதி ஒட்டிங்களா, இது வந்து நாங்களே செஞ்சோங்க. பின்னாடி கேன்வாஷ் இருக்கும், கேன்வாஷில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணுங்க. ஸ்டோன் ஒர்க்கு குட்டி குட்டியாக ஜமிக்கி எல்லாம் வச்சு ஸ்டோன் ஒர்க்கு ஒட்டி வச்சுக்கணும். இது பாருங்கள், உள்ளே வந்து நான் மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் இப்படி மேலே ரெடி பண்ணிவிட்டு உள்ளே மஞ்சள் குங்குமம் பாக்ஸ் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து நடுவில் வந்து நாங்கள் ஸ்டோன் ஒட்டிட்டோம். நம்மக்கிட்ட எது இருக்குதோ அது வச்சு வைக்க வேண்டியதுதாங்க. இடையில இந்த குட்டி குட்டி, ஏன்னா கேப் இருக்குதானே, இல்லாமல் பார்த்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது வந்து மேக்கப் பண்ணுறது தான். இதுக்கு பாருங்கள், இதுக்கும் நாங்கள் கம்மு தடவி
அந்த ஸ்டோனெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, விழுகாமல் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நல்லா கம்மு தடவிடும். ஏன்னா கிஃப்ட் கொடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கணும் தானே, அதுதான் பாருங்கள். இதுவும் சமைக்க மாதிரியே இருக்கும். இந்த மஞ்சள் குங்குமத்தை வச்சு ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நவராத்திரிக்கு வர்றவங்களுக்கெல்லாம் இது மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு கொடுப்போம். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸில் ரெடி பண்ணிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இதை அப்படியே மூடிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பகுதியை ஆரம்பிக்கலாம். ஃப்ரண்ட் பகுதியில் இதே போல் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த ஸ்டோன் எல்லாம் ஒரு கேன்வாஸ் துணியில் அதில் இந்த மாதிரி வச்சு கம் போட்டு ஒட்டிக்கணும். இது ஒட்டணுங்க. இந்த சைடில் போகிறதுக்கு குட்டி குட்டி ஸ்டோன் வீட்டில் இருந்தாலும் ஒட்டிக்கலாம். அப்போ தான் பார்க்க இன்னும் அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, பாருங்கள் ரம்யமாக இருக்குது. இதை பாருங்கள் எல்லா பக்கமும் சுற்றி ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு இது பாருங்கள் இப்போ அந்த அவங்க திறந்து காட்ட போகிறாங்க பாருங்கள். இது வந்து கண்ணாடி இதுங்க, அதாவது உடையாமல் இருக்கும். நம்ம சாரிக்கெல்லாம் கூட வச்சுட்டு இருக்கலாம். இந்த கண்ணாடி இது கூட எடுத்து இந்த மாதிரி கேப் இருக்கிற இடத்துல ரெடி பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பார்க்க பார்க்க நம்மளோட மூளையை கொண்டு நம்மளோட கற்பனையையே இதில் காமிக்கலாம். இதே பாருங்கள், இது வந்து அடுத்த பாக்ஸுங்க. இது கம்மல் பாக்ஸு, மேலே அதே போல் டெக்கரேஷன் பண்ணிவிட்டு சைடில் கம் போட்டு ஒட்டிக்கிறோம். இந்த பூவெல்லாம் இருக்கு பாருங்கள், இந்த பூ வச்சு இதுக்கும் அந்த கம்மே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கம்மு நாங்கள் குச்சியிலையும் எடுத்துக்கிட்டோம், இல்லைன்னா அந்த இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நாலு பக்கமும் ஒட்டிட்டு, இது வந்து நான் சொன்னேன் நேற்று வெல்வெட் துணி தாங்க, இது தாங்க லேஸ் தாங்க, பூ வச்சு லேஸ் தான் இது. இது அதுக்கு மேலே இப்படியே இந்த பக்கம் அந்த பக்கமும் வச்சு நல்லா கம் போட்டு ஒட்டிடுறதாங்க. ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டோன் ஒட்டணும். குட்டியாக நாங்கள் வயலட் கலர் ஸ்டோன் வச்சுருந்தோம், அது ஒட்டுறோம் பாருங்க எவ்வளோ ரம்மியமாக இருக்கு. இதே போல் இது மூடிங்க. அடியில் வந்து கம்மல் மாட்டுறதுக்கு இது சைடில் செய்யணும். இப்போ வந்து இது வந்து வளையல் டப்பா, வளையல் டப்பாவுக்கு நாங்கள் கீழே டெக்கரேஷன் பண்ணுறோம். மூடிக்கும் தனியாக செய்யணும். அதே போல் அப்பயே சொன்ன மாதிரி அந்த ஃபெவிகாலை நல்லா கேப் இல்லாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படியே தடவிட்டு அதுக்கப்புறம் லேஸ் இருக்குது, லேஸ் வச்சு ஒட்டிக்கலாம். ரெண்டு அடுக்கு லேஸு, மூணு அடுக்கு லேஸு உங்ககிட்ட இருக்கிறது வச்சு ஒட்டிட்டோம்னா நம்ம வளையல் பாக்ஸும் ரெடி ஆகிடும். இல்லை வளையல் வச்சிட்டாலும் சரி, இல்லை இது மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சாலும் சரி, இல்லையா நம்ம உப்பை மஞ்சள் நீர் கல்யாணத்துக்கெல்லாம் மிக நெருங்கிய உறவினர்களுக்கு நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம் ஜுவல்ஸு, அப்போ ஜுவல்ஸுக்கும் இதுக்குள்ளே வச்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் லேஸு, இதுவும் காட்டன் லேஸ் மாதிரி தாங்க இருக்கும். இப்படியே ரெடி சுற்றி ரெடி பண்ணுறது தான். இது ஃபுல்லாக அப்படியே ஒட்டிட்டு நல்லா ஒட்டிக்குங்க. நேரம் ஆக ஆக நல்லா காஞ்சிக்கும். இங்கே பாருங்கள் அந்த டப்பா காமிச்சேன் பாருங்கள், அந்த டப்பா கம்மல் டப்பா காஞ்சவுனே எவ்வளோ சூப்பராக ரம்மியமாகிடுச்சு பாருங்கள். அதே போல் இந்த வளையல் டப்பாவும் ஃப்ரண்டில் இந்த மாதிரி செஞ்சிட்டோம் பாருங்கள். இதுவும் அந்த கேன்வாஷ் மேட்டில் வச்சு தான் செய்கிறது. இது பாருங்கள் சுற்றியும் எவ்வளோ அழகாக லேஸ் வச்சு எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுக்கும் பண்ணிவிட்டு இது ரெடி பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து இது ஒரு பாக்ஸுங்க. இது வந்து நம் கலர் கலராக நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ரெடி பண்ணுறோம். இதுக்கு நான் அந்த ப்ளூ கலர் லேஸ் தான் சொன்னேன் பாருங்கள், அந்த லேஸை வச்சு ஒட்ட போகிறோம். இதுக்கு அம்மாதான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த பாக்ஸை சுற்றி எவ்வளோ வேணும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இதே போல் கம் தடவிக்கணும். இது வந்து நாங்கள் நிறையா இருக்கிறதுனால ஃபெவிகால் பாக்ஸ் பெருசாக வாங்கிட்டோம். அதனால் இந்த மாதிரி ஸ்டிக் ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி இது பண்ணோம். ஏன்னா கையில் இது பண்ணால் ஒட்டிக்கும் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கோசரம் இது பெயிண்ட் ப்ரஷ்ஷு வேஸ்ட் ஆன ப்ரஷ்ஷை இந்த மாதிரி நாங்கள் கம் தடவை யூஸ் பண்ணிக்கிட்டோம்.
இதே போல் சுற்றியும் அப்படியே ஒட்டிக்கணும். எல்லாமே ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குதுங்க. நீங்களும் செய்யுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாம், காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க கூட செய்யலாம். இது ஒரு சின்ன சிறுதொழில் கூட மாதிரி செய்யலாம். கிராஃப்டுங்கிறது எல்லாருமே ரசிக்கக்கூடியதாக இருக்கும். நம்மளும் செய்யலாம். நிறைய கற்பனைகள், ஒரே மாதிரி இல்லாமல் வேறு வேறு கற்பனைகள் வரலாம். கிராஃப்டுங்கிறது செய்யும்போது மன நிம்மதியையும் மன உளைச்சல் இல்லாமல் இதுக்கப்புறம் வேறு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குமா, இதுக்கப்புறம் வேறு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்குமான்னு நினைக்கிறேன். பாருங்கள், அந்த லேஸ் ஒட்டிட்டு அந்த லேஸுக்கு நடுவில் கம் போட்டு நாங்கள் குட்டி குட்டியாக மணி வச்சுருக்கோம். மணியை ஒட்டலாம். ஏன்னா இவ்வளோ வரைக்கும் கண்ணாடி காமிச்சிட்டோம், லேஸ் காமிச்சிட்டோம். இப்போ இது மாதிரி மணி இருக்கும் பாருங்கள், அந்த மணியை இது மாதிரி ரவுண்ட் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு ரெடி பண்ண போகிறோங்க. இது வந்து கம்முனால வெள்ளை வெள்ளையாக தெரியுது, காஞ்சா சூப்பராகிடுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் ஃபுல்லாக அந்த ஸ்டோன் ஒர்க்கு சொன்னோம் பாருங்கள், அது இந்த மாதிரி கீழே வச்சு சைடில் இது பாருங்கள், அந்த எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், நாங்கள் 4 பாக்ஸ் ரெடி பண்ணினது தான் இது. எப்படி இருக்குங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லி கொடுங்க. இது பாருங்கள், இது ஃபுல்லாக காஞ்சவனே எப்படி தெரியுது பாருங்கள், அந்த வெள்ளையே தெரியல. இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள், மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கோம். அந்த உள்ளே இருக்க வில்வட்டெல்லாம் எடுத்துருவோம் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீ உங்கள் கையால் செஞ்சு கொடுத்த கிஃப்ட்டு யாராக இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, மறக்காமல் எடுத்து வச்சுருப்பாங்க. எடுத்து வச்சு நகையை பாதுகாக்கிற மாதிரி உங்கள் நீங்கள் செய்கிற பாக்ஸையும் பாதுகாப்பாங்க. இது பிங்க் கலர் பாக்ஸு, அதே போல் நான் சொன்னேன் பாருங்கள், அந்த லேஸை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பூ மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்டோன் ஒர்க் பண்ணுறோம். பின்னாடி இருக்கிற 2 மோதிரம் பாக்ஸு, இது வளையல் பாக்ஸு பாருங்கள். வளையல் பாக்ஸில் எவ்வளோ ரம்மியமாக நாங்கள் செஞ்சுருக்கோம். சைடில் எல்லாம் ஒயிட் கலர் நூல் வச்சு செஞ்சுருக்கோம் லேஸு. இது மோதிரம் பாக்ஸு, மோதிரம் பாக்ஸில் மூடி மட்டும் செஞ்சுருக்கோம். அடிப்பகுதி இது, இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிட்டு இது இப்படியே திருப்பி இப்படி வச்சு செய்ய வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரண்ட்டு எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கோம். இது பின்னாடி பேக்கு, அதாவது பின்ன அடிப்பகுதிக்கும் அதுக்கும் நல்லா செஞ்சுருக்கோம் பாருங்கள். இதை மூடி போட்டோம்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும். மோதிரம் வந்து நம்ம 1 கிராம் வச்சாலும் 2 கிராம் வச்சாலும் இது போல் சூப்பராக இருக்குங்க பாருங்கள். எல்லாம் அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ரெடி பண்ண போகிறோம்.